ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா பயணம் செய்யும் நண்பர்களுக்காக நம்ம சில தகவல்களை சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். அதாவது தற்சமயம் வந்து சவுதி அரேபியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்க மட்டும்தான் வெக்கேஷனுக்காக நீங்கள் இந்தியா வந்தால் நேரடி விமானத்தில் செல்ல முடியும். மற்றவர்கள் தற்பொழுது வரை வந்து பாருங்கள், அதாவது இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்க, சவுதியில் ஒரு டோஸ் போட்டு இந்தியாவில் ரெண்டாவது டோஸ் போட்டவங்க, புதிய விசாவில் செல்கிறவங்க, இவங்கெல்லாம் நேரடி விமானத்தில் நீங்கள் செல்ல முடியாது. நீங்கள் மற்ற நாடுகள் வழியாக தான் நீங்கள் செல்ல முடியும். அதன்படி இப்போ வந்து நிறைய நாடுகள் வழியாக இந்தியர்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் வந்து சவுதி அரேபியா வந்து தடை விதிக்கவில்லை. நீங்கள் புதிய விசாவாக இருந்தாலும் சரி, வேலிடிட்டியான விசா வந்து உங்கள்கிட்ட இருந்தால் முழுவதுமாக நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சவுதி அரேபியா பயணம் மேற்கொள்ளலாம். இப்போ இந்தியாவிலிருந்து நீங்கள் நேபாள் வழியாக சவுதி அரேபியா செல்பவர்களுடைய கவனத்துக்கு இப்போ நீங்கள் நேபாள் வழியாகவும் சவுதி அரேபியா செல்லலாம். ஏன்னா மற்ற நாடுகள் வழியாக செல்வதை விட இந்த நேபாள் வழி செல்வது உங்களுக்கு செலவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மேலும் வந்து துபாய் வழியாகவும் செல்லலாம் நீங்கள். அதே மாதிரி ஓமனு, கத்தாரு, அதே மாதிரி மாலத்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நாடுகள் வழியாகலாம் நிறையா இந்தியர்கள் வந்து சென்று கொண்டு இருக்கிறனா இப்போ நேபாள் வழியாக செல்பவர்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு முழு தகவல்கள் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நேபாள் வழி செல்வதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்தியாவிலேருந்து நீங்கள் நேபாள் செல்வதற்கான உங்களுக்கு டிக்கெட் செலவு, அதே மாதிரி பயணத்துக்கு புறப்படுவதற்கு முன்பு ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளதாக எடுக்கப்பட்ட ஒரு பிசிஆர் பரிசோதனை வந்து நீங்கள் எடுக்கணும். அதுதான் அடுத்து விசாலாம் வந்து தேவை கிடையாது நேபாள் வந்து செல்வதற்கு. அடுத்து நீங்கள் நேபாள் வந்து புறப்படுவதற்கு முன்பு இந்த ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சென்டர், அதாவது சிசிஎம்சி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து யாரெல்லாம் நேபாள் வர்றாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். அதேமாதிரி இப்போ நேபாளிலேருந்து புறப்படுறவங்களும் அரைவல் டிபார்ச்சர் ஃபார்ம், இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற தகவல்களை நேபாள அரசாங்கம் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. முழுவதுமாக தடுப்பூசி போட்டால் அங்கே வந்து குவாரண்டைனே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் சவுதி அரேபியா வழி நீங்கள் செல்பவர்கள் வந்து அங்கே குவாரண்டைன் வந்து 15 நாட்கள் வந்து இருக்கணும். அதாவது ஹோட்டல் புக்கிங் எல்லாமே நீங்கள் அந்த புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் ரேட் வந்து சாப்பாடு செலவுலாம் அங்கே ரொம்ப சீப்பாகவே வந்து இருக்கும். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் ஏர்போர்ட், அதாவது பை ஏர்ன்னு இருக்கல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அரைவல் டேட் வந்து உங்களுக்கு டிக்கெட்டில் வந்து இருக்கும். நீங்கள் இந்தியாவிலேருந்து நேபாள் வந்து பிளான் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு அரைவல் டேட்டை வந்து கொடுத்துருங்க. ஃப்ளைட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க. இதில் முக்கியமானது அந்த பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டார், அது அந்த தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். மற்றதை நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. இந்த நேம் வந்து பாஸ்போர்ட்டில் உள்ளபடி எல்லாமே கொடுத்துருங்க, டீட்டெயில் எல்லாமே வந்து. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள், இங்கே நேபாள் அப்படின்னு பிஎஸ் போட்டிருக்கு. மற்றது இங்கிலீஷ் ஏடின்னு இருக்குல்ல, நீங்கள் ஏடி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட்டு உள்ள டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் சிட்டிசனா இந்தியனா அப்படின்லாம் கேட்குறாங்க, நீங்கள் இதை கொடுத்துருங்க. இஷ்யூ டேட்டு எல்லாமே பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னா எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டார்னு மென்ஷன் பண்ணல, கொடுக்கன்னா கொடுங்க இல்லைனா விட்டுருங்க. ஆனால் கடைசி வந்து 1.9 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டார் போட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பரு, நீங்கள் இந்திய மொபைல் நம்பர் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இமெயில் அட்ரஸ் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் தேவைன்னா வந்து கொடுத்துருங்க. ஸ்டார் வந்து போட்டிருக்கிறது கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க, ஃபாதர்ஸ் நேமு, குழந்தைங்க நேமு, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நெசசரி இல்லை, நீங்கள் தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ட்ராவல் ஹிஸ்ட்ரி, அதுவும் ஸ்டார் போட கிடையாது. நீங்கள் இது கடந்த 30 நாட்களில் எங்கேயாவது பயணம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள், கரண்ட் ரெசிடென்ட் கண்ட்ரி அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சவுதி அரேபியா வந்து செல்கிறவங்கன்னா நீங்கள் சவுதி அரேபியா வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து டூரேஷன் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸ்டாருன்னு வந்து அவங்க எதுவுமே கேட்கல, கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருங்க. ஸ்டார் போட்டிருக்க இடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அடுத்து எங்கே ஹோட்டல் குவாரண்டைன் வந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா நேபாளில் புக் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதுக்கான டீட்டெயிலெலாம் கேட்டுக்கங்க. ஹெல்த் இன்ஃபர்மேஷன் எடுத்து கேட்குறாங்க. இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நோ 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 அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு டேட்டு வந்து எப்போ எடுத்தீங்க, அந்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருப்பீங்களா அதை கேட்குறாங்க. அடுத்து கோவிட் வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து எப்போ எடுத்தீங்க, அந்த மாதிரி தேதியெலாம் வந்து இதில் கேட்குறாங்க. மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இருமல், அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி இருந்தால்
உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தால் நீங்கள் வந்து பயணம் செய்வது தவிர்ப்பது நல்லது. தொந்தரவு இல்லாத பட்சத்தில் எல்லாமே நீங்கள் நோ நோன்னு கொடுத்துருங்க. இந்த இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க, எதுவுமே இல்லைன்னா நோ நோ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து பாருங்கள், எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒரு பாக்ஸ், குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த குட்டி பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, நீங்கள் சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பார் கோடு, ஒரு நம்பரு, உங்களுடைய அந்த ஃபார்மெல்லாம் வந்து எல்லாமே இருக்கும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அதாவது சிசிஎம்சி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற தகவல்களை வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து நேபாள் வருவதற்கான அந்த டீட்டெயிலையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து நேபாள் வருவதற்கான டிக்கெட்டோட செலவு வந்து இருக்கும். இந்தியாவில் ஒரு பிசிஆர் பர்சனை வந்து எடுப்பீங்க 72 மணி நேரத்துக்குள்ளதாக, அந்த ஒரு பிசிஆர் பர்சனை இருக்கும். உங்ககிட்ட வேலிடிட்டியான விசா வந்து இருக்கணும், அதாவது சவுதிக்கு வர்றவங்க எக்கமா ஹோல்டர் இருந்தால் நீங்கள் ரீஎன்ட்ரி விசா, எக்கமா ஹோல்டர் எக்கமாவுடைய வேலிடிட்டி, அந்த ரீஎன்ட்ரி விசா வேலிடிட்டி இதெல்லாம் இருக்கணும். இந்த தகவல் ஏன்னா நீங்கள் நேபாளில் வந்து விசா வந்து எடுக்க தேவையில்ல. அடுத்து வந்து நீங்கள் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நேபாளில் தங்கிறதுக்கான அந்த ஹோட்டல் புக்கிங்லாம் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இதில் எல்லாமே வந்து அந்த ஹோட்டல் புக்கிங்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டீட்டெயிலு, இதுக்கான செலவுகள், அந்த ஃபுட் அக்கமடேஷன். அடுத்து வந்து நீங்கள் நேபாளில் வந்து நேபாளிலிருந்து சவுதி புறப்படுவதற்கு 48 மணி நேரத்துக்குள்ளதாக ஒரு ஃபில் பண்ணணும். டிரான்சிட் வழியாக இப்போ நேபாளில் யாரெல்லாம் நீங்கள் தங்கி சவுதி செல்கிறீங்களோ அவங்களாம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளதாக புறப்படுவதற்கு 48 மணி நேரத்துக்குள்ளதாக ஒரு பிசிஆர் பர்சனை எடுக்கணும்ட்டு நேபாள அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுதி அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெளிநாட்டினருடைய பிசிஆர் பர்சனை 72 மணி நேரத்துக்குள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நேபாள் தங்குறதுனால அங்கே வந்து நீங்கள் 48 மணி நேரத்துக்குள்ளதாக ஒரு பிசிஆர் பர்சனை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட வேலிடிட்டியான விசா எல்லாமே வந்து இருக்கணும், அந்த ஒரு தகவல்கள். மேலும் நீங்கள் நேபாளிலிருந்து சவுதி புறப்படுறதுக்கான செலவு இவ்வளோ தான். இப்போ மேக்ஸிமம் நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து லேண்ட் வழியாக இப்போ ஃப்ளைட்டில் போகாமல், அதாவது பஸ்ஸில் இந்த மாதிரி நாங்கள் நேபாள் வழியாக செல்லலாமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் மற்ற நாடுகள் வழியாக இப்போ சவுதி செல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து ஃப்ளைட்டில் வந்து போங்க. ஏன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்பிங் வந்து செய்வாங்களா, அப்போ தான் அந்த சவுதி செல்லும் பொழுது அங்கே செக் பண்ணுவாங்க நீங்கள் கடந்த 14 நாட்களில் இந்தியாவில் இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்றத. அந்த சீல் வைக்கும் பொழுது உங்களுக்கு அதாவது 14 நாட்களில் அந்த தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து போகிறது தான் சிறந்த முறையாக இருக்கும். அதே மாதிரி தடுப்பூசி வந்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா, 2 வந்து இன்றைக்கி போட்டிருக்கீங்கன்னா ஒரு 14 நாட்கள் கழித்து தான் நீங்கள் உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் வந்து தொடங்குங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்து இப்போ சவுதி புறப்படுறவங்க வந்து இப்போ நேபாளில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்களா, சவுதி புறப்படுறதுக்கு ஒரு 3 நாட்கள் முன்பு நீங்கள் கண்டிப்பாக முக்கியமில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த கியூடாம் கியூடாம் பிளாட்ஃபார்ம்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதுனால் எல்லாமே சேம் வந்து முக்கியம் மாதிரி தான். நீங்கள் முக்கியமில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புதிய விசாவில் சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, எக்கமாக ஹோல்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் முக்கியமில் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு வந்து செய்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் சவுதி வந்து சென்ற பின்பு அங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன செக் பண்ணுவாங்க, உங்ககிட்ட வேலிடிட்டியான விசா இருக்கா. நீங்கள் சவுதி வரப்போ அந்த பிசிஆர் பர்சனெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிங்களா, எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமில் பதிவு பண்ணியிருக்கீங்களா, இப்போ தவக்கலானா இக்கமாக ஹோல்டர் வந்து தவக்கலானா இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கா, அப்படி இம்யூன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தவக்கலானா இல்லைனாலும் நீங்கள் எப்படி வந்து தவக்கலானா இல்லாமல் கூட சவுதி பயணம் செய்வதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கஷன் வந்து இருக்குது.